அன்பான வாலிபர்களே, உங்களுடைய இரக்கமாக சொல்லுகிறோம். இஸ்லாத்துடைய புத்தாண்டிலே முதலாவது ஜும்மா பிரசங்கத்திலே உங்களிடத்திலே நாம் அன்பாக கேட்டுக்கொள்ளுவது, எங்களை நாங்கள் மாற்ற வேண்டும் வாலிபர்களே, எங்களுடைய ஹயாக்கட்டை மாற்ற வேண்டும், எங்களுடைய ட்ரெஸ்ஸை நாம் மாற்ற வேண்டும், எங்களுடைய அமலை நாம் கூட்ட வேண்டும். ஒவ்வொரு வாலிபனுடைய உள்ளத்தை வைத்துத்தான் உலகத்துக்கு அல்லாஹ் ரஹமத்தை இறக்குகிறான். உங்களுக்கு என்று அல்லாஹ் ஸ்பெஷலாக அரிசியை ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய வாலிபர்களே, ஒரு சமூகத்துடைய முன்னேற்றம் உங்களோட கையில், ஒரு சமூகத்துடைய பின்னடைவு உங்களோட கையில தான். அவ்வளவு பொருத்தமான வாலிபர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கம் தேடுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மலக்கு மாறிடத்தில் அல்லாஹ் சொல்லுவானா, வாலிபர்களை மன்னிச்சுடுங்கோ, 40 வயதுக்கு முன்னால செஞ்ச பாவங்களை மன்னிச்சுடுங்கோ, 40 வயது வரைக்கும் அல்லாஹ் வாலிபர்களோடு சந்தர்ப்பங்களை தந்து அல்லாஹ் மன்னிக்கிறான். 40 வயதுக்கு பிறகு கண்ணியத்திற்குரியவர்களே, சந்தர்ப்பங்கள் பெரிய அளவில் தரப்பட மாட்டாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு இரக்கமான ரப்பி, அவ்வளவு இரக்கமான ரப்பி திருந்துவதற்கு சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். இன்றைய பாலிவுட்ல இருந்து இஸ்லாத்துக்கு வராங்க, ஹாலிவுட்ல இருந்து இஸ்லாத்துக்கு வராங்க, நடிகர்கள் இஸ்லாத்துக்கு வர காலம், நடிகைகள் இஸ்லாத்துக்கு வராங்க, விஞ்ஞானிகள் இஸ்லாத்துக்கு வராங்க. ஏன் வராங்க? எவ்வளோ அழகா பீச்சில் லைஃபை கொண்டு போயிலும் ஆயிடுதா, எவ்வளோ பசந்தா வாழையிலும், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹோட்டலில், ஒவ்வொரு நட்சத்திர ஹோட்டலில் ரூமில் ஏசியில் தூங்கியலும் அயலாதா, விரும்பின பாவத்தை செய்யலும் அயலாதா? ஏன் கண்ணியத்திற்குரியவர்களே, 22 வயது நடிகர் இஸ்லாத்துக்கு வாரா, 27 வருஷம் நடிகர் இஸ்லாத்துக்கு வாரான் விளங்குறாங்க. இதெல்லாம் பொய் உலகம், இந்த ஷோ எல்லாம் பொய், இந்த அழகு அலங்காரம் எல்லாம் பொய். ஒரு நாள் இந்த மண் எங்களை கூப்பிடும், ஒரு நாள் இந்த மண்ணில் அடங்கப்படுவோம், அதற்கு முன்னால் நாங்கள் மாற வேண்டும் என்று எத்தனையோ வாலிபர்கள் இன்று அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய தாய் தாப்பனுக்கு பிறந்த நாங்கள் இன்னமும் கழுத்திலே மாலை கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னமும் காதிலே ஜோடி, வித்தியாசம் வித்தியாசமான முறையிலே அநாகரிகமான பாதைகளை தேடி போய் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரே ஒரு இடத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹு தாலா கயாமத்தினால 4 கேள்விகளை கேட்பான். அந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையிலே காலை தூக்க முடியாது சொன்னார் அல்லாஹ் அலைஹி வஸல்லம். அதிலே ஒரு கேள்விதான், வாழ்க்கையை எப்படி கழித்தாய், வாலிபத்தை எப்படி கழித்தாய்? கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். வாழ்க்கையை எப்படி கழித்தாய் என்றால் ஒரு கேள்வி போதும். அந்த வாழ்க்கைக்குள்ளதான் குழந்தை பருவம், அந்த வாழ்க்கைக்குள்ளதான் வாலிப பருவம், அந்த வாழ்க்கைக்குள்ளதான் வயோதிப பருவம், அந்த வாழ்க்கைக்குள்ளதான் கட்டிலமை பருவம், எல்லாம் வாழ்க்கைக்குள்ளே வந்துருச்சா இல்லையா? அப்போ அல்லாஹ் வாழ்க்கை எப்படி கழிச்சாயின்னு கேட்டு போட்டு ஸ்பெஷலாக அல்லாஹ் பிரித்து கேட்குறார், மனிதா உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழிச்சாய், உன்னுடைய அந்த பலத்தை எப்படி கழிச்சாய், உன்னுடைய அழகை எதற்கு கழிச்சாய்? அன்பான வாலிபர்களே, இந்த கேள்விக்கு ஒவ்வொரு வாலிபனும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மூமினுக்கு நேற்றைய நாளும் இன்றைய நாளும் சமமாக இருக்க மாட்டாது. ஒரு மூமினுடைய பார்வையில் நேற்றைய நாளும் இன்றைய நாளும் சமமாக இருக்க மாட்டாது. நேற்றைய விட ஒரு மூமின் இன்றைக்கு முன்னேற வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரொம்ப இரக்கமானவன், ரொம்ப இரக்கமானவன். ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், முஹர்ரம் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நாங்கள் நோம்ப பிடிக்கல, இதில் சதக்காக்கள் கொடுக்கல, எங்களைய மாத்தல்ல, எல்லாத்தையும் முடுங்க, அல்லாஹ்விடத்தில் அழுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நாளாவது ரப்பிடத்தில் ஏண்ட பாவத்தை நினச்சி நான் கண்ணீர் வடித்தது கிடையாது. எதுக்கு எதுக்கும் அழுவுறோம், என்னோட கல்விகள் பாவம் செஞ்சு செஞ்சு கல்லாக போயிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், மனிதா நான் இரக்கமானவன், நான் அநியாயம் செய்பவன் அல்ல, என்ற வார நேரம் பாவத்துக்கு தௌபா எடுத்து கொண்டு வா. அல்லாஹ் குர்ஆன் அவனை பத்தி சொல்றான், லைஸ பிதல்லாமின் லில் அபீத், அடியார்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்பவன் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபலா யஸ்லிமு ரப்புகா ஹதா, உங்களோட ரப்பு அநியாயக்காரன் அல்ல. ரப்பு அவனை பத்தி சொல்றான், வாழ்ந்த காலத்தில் தௌபாவோட என்னிடத்தில் வந்து சேரன்று அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றுவோம், அல்லாஹுக்காக வேண்டி வாழ்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, வஜகத்தில் அதைத்தான் ஓதுறோம், இன்ன சலாதி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், இன்ன சலாதி என்ற தொழுக, வ நுஸ்கி என்ற வணக்கங்கள், வ மஹ்யாய என்ற ஹயாத், உனக்குத்தான் யா அல்லாஹ். இந்த உலகத்தில் வாழ்றது, திரும்புறது, எழும்புறது, தூங்குறது எல்லாம் உனக்குத்தான்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், என்னமும் அஞ்சு நேரம் பள்ளிக்கு வர தயார் இல்லை. ஜகாத்த விடுங்க எல்லாருக்கும் இல்லை, நோம்ப விடுங்க வருஷத்துல ஒருக்கா, ஹஜ்ஜ விடுங்க வருஷத்துல ஒருக்கா. ஒவ்வொரு நாளும் இந்த உடம்பை வச்சு அல்லாஹுடைய சஃபுல வந்து நிற்பதற்கு சீவன் இல்லாத வாலிபர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏயா போட்டுக்கு மூணு மணி சாலத்துக்கு முன்னால் என்ட்ரஸ் ஆகுறோம், ஆஃபீஸுக்கு ரெண்டு அறைக்கு முன்னாலே, கண்ணியத்திற்குரிய ஸ்கூலுக்கு அரை மணி சாலத்துக்கு முன்னாலே, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு மணி சாலத்துக்கு முன்னாலே, படச்சரப் அல்லாஹுக்கு முன்னாலே பத்து நிமிஷம் பள்ளிக்கு வந்து தொலை நாங்கள் தயாரில்ல. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பான வாலிபர்களே, எங்களை மாற்ற வேண்டும். ஒரு அருமையான மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொருவர்களும் கையேந்துங்கள், அல்லாஹ் உடத்திலே அழுங்கள். யா அல்லாஹ், இந்த வாலிபத்தை கபூல் செய்வாயாக, என்ன மன்னிச்சிடியா அல்லாஹ், என்ன வாழ்க்கையை மாத்திரனியா அல்லாஹ், இந்த பாவத்தை விடுறனியா அல்லாஹ், மனைவிக்கு நல்ல கணவனாக வாழுகிறனியா அல்லாஹ், குழந்தைகளுக்கு நல்ல பெற்றோராக வாழுகிறேன் ரப்பே, வியாபாரத்தில் முடியுமான அளவு ஒன்ன பயந்து வாழுகிறனியா அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் சத்தியம் செய்வோம் என்றால் அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் ஏற்பாடு செஞ்சு தருவார். அன்பான வாலிபர்களே, இன்றைக்கு எத்தனையோ பேர் தவறான மீடியாவின் மூலமாக போய்கொண்டிருக்கிறாங்க. எங்கட ஏரியாவில், எங்கட ஊரில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதம் ஒரே மாதத்துக்குள்ள 17-18 வருஷம் 22 வருஷம் இரண்டு இளம் வாலிபர்கள் அவங்களோட வீட்டில் அவங்களோட ஃபேமிலியோடு உம்மக்கு முன்னாலே தற்கொலை செஞ்சு கொண்டாங்க சகோதரர்களே. என்ன காரணம்? அன்புக்குரியவர்களே, அழகான வளர்ப்பு, ஆனால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய தீனை கொடுத்து வளர்க்க வேண்டும். அதிலே ஒரு வாலிபன், வாப்ப ஒரு தாயி, மச்சான் ஒரு ஆலிம், தாத்த தங்கச்சி ஆலிமாக்கள், அவர் தற்கொலை செஞ்சு கொண்டார். என்ன குறைபாடு? காதலும் இல்லை, கத்திரிக்காவும் இல்லை. என்ன தெரியுமா? மனதிலே உளைச்சல், எனக்கு விசா கிடைக்காதா, எனக்கு ஜப்பானுக்கு போவேலதா. அவங்களோட உள்ளத்தில் ஒரு எண்ணம், சமூகம் என்ன மதிச்சிடணும்டா, கையில் பணம் இருக்கணும், கையில் பணம் வரணும், அவசரமாக பணக்காரனாகணும், ஜப்பானுக்கு போகணும். இந்த சிந்தனையை கொடுத்த மூதேவிகள் யார்? கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே ஒவ்வொருத்தரும் இன்ஜெக்ஷன் அடிச்சுத்தான் பல்ல கலட்டணும். இன்ஜெக்ஷன் அடிக்காம பல்ல கலட்டினால் வலிக்கும். இதே போன்ற எங்கட குழந்தைகளுக்கு ஈமான கொடுத்து தர்பியாவை கொடுங்க. அல்லாஹ்வை சொல்லி கொடுக்காம எவ்வளவுதான் கைடன்ஸ் கொடுத்தாலும் திருந்த மாட்டார்கள். எப்படி இன்ஜெக்ஷன் அடிக்காம பல்லு கலட்டினால் வலிக்குமோ, இதே போன்று அல்லாஹ் பத்தி தீனை பத்தி சொல்லி கொடுக்காம குழந்தைகளை ஓவராக நீங்க உங்களோட கண்ட்ரோல் எடுக்க போறீங்கடா, குழந்தைகள் நாளைக்கு மண்ணா போய்விடுவார்கள். எனவே அன்புக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டிலே, இந்த முஹர்ர மாதத்திலே, முதலாவது ஜும்மாவில் இருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே கையேந்துகிறோம். யா ரப்பே, எங்களை மன்னிச்சு கொள்ளுவாயாக, எங்களை கபூல் செய்வாயாக, இந்த ஊர் மக்களை கபூல் செய்வாயாக, வாலிபர்களை கபூல் செய்வாயாக, முழு உலக முஸ்லீம்களுக்கு நிம்மதியை கபூல் செய்வாயாக, சாந்தியை சமாதானத்தை இந்த வருடத்தில் யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக. சென்ற காலங்களை விட இந்த வருடத்தை மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டை மனமான ஒரு ஆரோக்கியமான ஒரு அழகான சாந்தமான யாழ் நல்லதொரு ஆண்டாக கபூல் செய்வாயா. விவசாயிகளை கபூல் செய்வாயா. மலையை ரமத்தை பொழிய வைப்பாயா யாழ்ல, மலையை பொழிய வைப்பாயா. உன்னுடைய மலையை எதிர்பார்த்து எத்தனையோ லட்சம் குடும்பங்கள் தவிக்கிறார்கள்.